Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் யூடி டிப்ஸ் தமிழ்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நான் வந்து புதுசா வந்து ஒரு ட்ரைபாட் வாங்கி இருக்கேன் இத பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் நீங்க வந்து குக்கிங் சேனல் வச்சிருந்தாலோ அல்லது கிராஃப்ட் வீடியோஸ் போடுறது அதே மாதிரி டவுன்லோட வந்து வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணணும் அப்படினா இந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபாட் பிளஸ் மோனோபாட் ரெண்டுமே mix ஆன ஒரு இதுதான் இது வந்து நம்ம ফুল டீடைல் பார்க்கலாம் இத எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் இதுதான் நம்மளோட Digitek DTR BH tripod or base part. The head part on the Unglakatania Kutrupanga, Namidla on the easy fix panirlam. Other than the tripod on the Pathinga or a screw mari on the Kutrukangala, either on the hole rukum. Just as the Vecchik day, Namasuti Vitam Abdina, Namaka on the easy on the fixirum, tight on the Pandikonga, Abla, the Namaloda tripod ready panitan Kiravande. Hippo on the Pathinga, Mal on the Unglakur screw mari Kutrupanga, either than Amavande, camera cell fix panny videos on the Edpom. Camera which video to Kringana, Unglakoning a director and get the column. Suppose நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணி எடுக்கறீங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து இதல வந்து fix பண்ணி ஆகணும் சோ அதுக்கு வந்து நம்ம அத கழட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சைடுல கொடுத்திருக்காங்கல அத கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து எடுத்துறலாம் இந்த மாதிரி ஸ்லைடு மெத்தட்ல தான் கொடுத்திருப்பாங்க சோ ஈஸியா வந்து கையில வந்து கழண்டு வந்துரும் வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்னு பேக் சைடுல கொடுத்திருப்பாங்க இத வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்படினா இந்த மேலே வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரூவோட லெந்த் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அதுக்கு அப்புறமா நம்ம அதுல வந்து நம்மளோட மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம வந்து fix பண்ணிக்கலாம் சோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுல வந்து மொபைல் ஹோல்டர் வந்து fix பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போது வரைக்கும் மொபைல்ல தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதுக்காக வந்து மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கி இருக்கேன் நீங்க வந்து கேமராஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இது தேவை கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இந்த மொபைல் ஹோல்டர் தேவை அப்படினா லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இது வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிக்கிட்டு fix பண்ணிக்கலாம் Fix பண்ணதுக்கு பிறகு நம்ம மறுபடியும் இதல வந்து நம்ம fix பண்ணிரலாம் அதாவது நம்மளோட ட்ரைபாட்ல அத வந்து வெச்சிரலாம் ஸ்லைடு மெத்தட் தான் சும்மா வெச்சிக்கிட்டு சைடுல வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்திருப்பாங்கல நம்ம அத அட்ஜஸ்ட் பண்ணா போதும் இப்ப பாருங்க நான் வந்து வைக்கிறேன் இந்த மாதிரி தான் வெச்சிருங்க வெச்சிட்டு அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப டைட்டா வைக்கணும் நம்ம வீடியோஸ் எடுக்கும் போது கழண்டு கீழ விழ கூடாது சோ வந்து டைட்டா வந்து வெச்சுக்கோங்க நம்ம வந்து கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் இப்போ இதல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் போனை நம்ம வெச்சிட்டோம்னா நமக்கு அந்த லெந்த் வந்து கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளா தான் இருக்கும் அது அதுல வச்சு நம்ம அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலிங் பண்றது பார்க்கிறதுக்காக நமக்கு ஒரு பபிள்ஸ் இது வந்து கொடுத்திருப்பாங்க அதுதான் அதுக்கு அடுத்து ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா சைடுல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்னு கொடுத்திருப்பாங்க இது வந்து நம்ம எதுக்கு பண்ண போறோம்னா நான் தொட்டு காமிக்கறேன்ல இதுதான் இது வந்து நம்ம லைட்டா லூஸ் பண்ணோம் அப்படினா மேலே வந்து உங்களுக்கு அந்த பால் ஹெட் இருக்கும்ல அது வந்து ரொட்டேட் ஆகும் இப்போ பாருங்க கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து மேலே இப்ப செக் பண்ணி பாப்போம் ஒரு பால் ஹெட் கொடுத்திருப்பாங்க இத வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி அதாவது 360 டிகிரிலே நம்ம வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும் நம்ம வந்து நாலு பகுதியில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்கலாம் இல்ல உங்களுக்கு ஃபிக்ஸடா ஒரு பிளேஸ்ல அப்படியே வைக்கணும் அப்படினா வெச்சிக்கிட்டு இத வந்து டைட் பண்ணீங்கனா உங்களுக்கு அந்த பிளேஸ்ல அப்படியே வந்து இருக்கும் அதுல வச்சு நீங்க வந்து வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ரூ இது கொடுத்திருப்பாங்க இத கொஞ்சம் லூஸ் பண்ணீங்க அப்படினா இந்த ஹெட் பார்ட் இருக்குல அத டோட்டலாவே நீங்க வந்து ரொட்டேட் பண்ணி வீடியோஸ் வந்து எடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்க சுத்தி சுத்தி நீங்க வந்து ஃபுல்லா வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான் அதே மாதிரி நம்ம அதுக்கு அப்புறமா நம்ம வந்து டைட் பண்ணி வெச்சுக்கணும் அத அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து レッド கலர்ல ஒரு பால் கொடுத்திருப்பாங்க இது வந்து பார்த்துக்கலாம் இது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பக்கத்திலே உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க கொஞ்சமா திருகிக்கோங்க அப்ப லூஸ் ஆயிரும் அதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி லெந்த் வந்து அதிகரிக்கலாம் அப்படியே ஃபிக்ஸடா வைக்கணும்னா உடனே வந்து டைட் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க வந்து இத வந்து டவுன்லோடா வந்து ஷூட் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி நீங்க கையால பிடிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துரும் அது வந்து அந்த பால் வந்து பால் ஹெட்டா இருக்குிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம கீழ டவுன்லோட்ல வைக்கலாம் எந்த அளவு உங்களுக்கு லெந்த் வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து லெந்த் வெச்சுக்கலாம் வெச்சிட்டு அந்த சைடுல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்திருப்பாங்க அத பிடிச்சு டைட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கரெக்ட்டா வந்து இருக்கும் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லெந்த் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சின்னதா வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு நீங்க வெச்சுக்கோங்க லெக் வந்து முக்கியமா கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் எந்த பொசிஷன்ல நீங்க வீடியோ எடுக்கறதா இருந்தாலும் இந்த லெக் வந்து கரெக்ட்டா வைக்கணும் இல்லனா ட்ரைபாட் வந்து கீழ விழுந்துரும் இந்த லெந்த் வந்து பாருங்க அதுவுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்றது அப்படினா ஃபுல்லாவே நீங்க வந்து நீளமா வந்து வைக்க முடியும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க டைட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸடா வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும் சோ இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் சின்னதா வச்சே காமிக்கிறேன் பாதியில வச்சு காமிக்கிறேன் உங்க தேவைக்கு நீங்க வெச்சுக்கோங்க இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வீடியோஸ் வந்து இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் எடுக்கறவங்க கிராஃப்ட் வீடியோஸ் அப்புறமா டிராயிங் வந்து பண்றவங்க டேபிள்ல வச்சு ஏதாவது வர்க் பண்ணிட்டு மேலே வந்து வச்சிட்டு கேமரா வச்சு டவுன்லோட்ல எடுக்கணும்ல அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷூட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல நம்ம இதுல வந்து ரொட்டேட் பண்ணியும் எடுக்க முடியும் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்த பால் ஹெட் வந்து ரொட்டேட் பண்ண பார்த்தோம்ல அதேதான் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க fix பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம் வெச்சிட்டு நீங்க டைட் பண்ணீங்கன்னா அப்படியே வச்சு நீங்க வந்து ஷூட் வந்து பண்ணிக்க முடியும் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ ஒன்னு கொடுத்திருக்காங்கல்ல இத வந்து நீங்க திரும்ப வந்து கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து சுத்தி வந்து வீடியோ எடுக்கலாம்
இப்போ வந்து இந்த ட்ரைபாட் வந்து நம்ம சுருக்கி வச்சிருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக இருக்குது. இதே வந்து நீங்கள் உயரமாக வச்சுக்கிட்டு நாலு சைடில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, விலையெல்லாம் உங்களுக்கு அதிலே வந்து தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து கொடுத்துருக்குறாங்கல்ல, இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் திருகுனீங்கன்னா அதோட லெந்த் உயரம் வந்து நம்ம அதிகரிக்கலாம். ஹைட் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த உயரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போதைக்கு நான் வந்து அதை கீழே வச்சுட்டு நம்ம மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நம்ம வந்து அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு லெக்லேயுமே உங்களுக்கு ஒன்று இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட லெக்கை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கலாம், அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த லென்த் வந்து எப்படி அதிகரிக்கிறது, அதாவது உயரத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து மூணு இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து லைட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த லெக்கை வந்து கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது உங்களுக்கு அந்த மூணு ஃபோல்டுலேயும் மடக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த லெக்கோட லெந்த் வந்து ரொம்ப ரொம்ப நீளமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம டைரெக்டாக வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நின்றுக்கிட்ட வீடியோ பேசும்போது நம்ம ஃப்ரெண்டில் இந்த மாதிரி உயரமாக நம்ம வச்சுக்கிட்டு வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். அதுக்கு தான் இது வந்து டைட் பண்ண மறக்கக்கூடாது. டைட் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து அது வந்து லூஸ் ஆயிரும் அந்த லெக் வந்து. இப்போ நம்ம அதோட ஓவரால் அந்த வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பொசிஷனில் வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததில் நம்ம நேரே வச்சு பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம நேரே வச்சு எடுத்திருக்கோம். இதில் வந்து அந்த ஃபுல் ஹைட் நம்ம வைக்கலை, இன்னுமே நம்ம உயரமாக இதை வந்து வைக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி வந்து ஒரு மோனோபாடாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதை மேலே வர கொண்டு வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறமா கீழே வந்து அந்த ஸ்க்ரூவையும் இந்த இடத்துல வந்து டைட் பண்ணிக்கணும். கரெக்டாக நான் வந்து டைட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழ்பகுதி அதுலேயுமே டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே வந்து உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ரப்பர் இது கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா நம்ம இதை தனியாக கழட்டி எடுக்க முடியும். அதுதான் பண்ண போகிறோம். இதை கையில் கொஞ்சம் பிடிச்சிட்டு கீழே ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எடுத்து கழட்டி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு கம்பி இருக்குது பாருங்கள், பக்கத்தில் ஒரு ரப்பர் இது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து லைட்டாக அந்த கம்பியை வந்து கொஞ்சம் இழுத்துட்டு நீங்கள் வந்து அதை சுற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து வந்துடும், கையில் வந்து கழண்டு நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். அதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட மோனோபாடாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ட்ரைபாட் அப்படின்னா அதுக்கு மூணு லெக் இருக்கும், மோனோபாட் அப்படின்னா ஒரே ஒரு லெக் இருக்கும், அதுதான் வித்தியாசம். மோனோபாட்னா நம்ம வந்து சும்மா கூட கையில் வச்சுட்டு வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ இந்த மாதிரி நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே இதில் வந்து லெந்த் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லெக்லேயே உங்களுக்கு வந்து ஒரு லெக்கில் வந்து டிட்டாச்சபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது நம்ம கழட்டி எடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெக்கை மட்டும் கரெக்டாக, மற்ற லெக் எடுக்கக்கூடாது, இந்த லெக்கை மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கழண்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து அதை கழட்டி எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ட்ரைபாட் வாங்கும்போதே ஒரு ஸ்க்ரூ வந்து கிடச்சிருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம இந்த இடத்துல இது ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து அப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஒரு பாதியளவு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்மளோட அந்த ட்ரைபாடோட அந்த மேல் பார்ட் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ கழட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதில் ஒரு ஹோல் இருக்கும், அதையும் இந்த ஸ்க்ரூக்குள்ளாடி வச்சு நம்ம வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நீளமான ஒரு மோனோபாட் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட மோனோபாட் கிடச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ட்ரைபாடு, இது வந்து மோனோபாட், அதை வந்து 2-in-1 அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அவ்வளோதான். இப்போ ரெண்டு ஃபீச்சர் நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த மாதிரி கீழே வச்சு நீங்கள் கையில் பிடிச்சிட்டு அது வந்து அப்படியே நிற்காது மோனோபாடில், நம்ம தான் பிடிச்சிருக்கணும், அதுதான் அந்த வித்தியாசம். அவ்வளோதான்.